பழைய ஏற்பாட்டில் மிக பிரபலமாக எல்லாராலும் பேசப்படுவதும் ஆச்சரியமாக பார்க்கப்படுவதில் ஒன்றுதான் இந்த ஆசரிப்பு கூடாரம். பிதாவாகிய தேவன் வனாந்தரத்தில் மோசையிடம் ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்டும்படி சொன்னார். அதை செய்வதற்கான மாதிரியையும், அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிற விதத்தையும், எந்த பொருட்களினால் அதை செய்ய வேண்டும், அது எந்த அளவு இருக்க வேண்டும் என்பதையும் தெல்ல தெளிவாக சொல்வதை யாத்திராகமம் 25 முதல் 27 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆசரிப்பு கூடாரம் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு ஒரு நிழல் போல உள்ளது. எதற்காக இது செய்யப்பட்டது? இதன் முக்கியத்துவம் என்ன? எப்படி செய்தார்கள்? இதன் வெவ்வேறு பாகங்கள் என்ன? அவை எதற்கு அடையாளமாக உள்ளது? எதன் சாயலாக உள்ளது? இதன் பின்னணியில் இருக்கும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பது பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அறிந்திராத பல ஆவிக்குரிய சத்தியங்கள் இதில் உள்ளது. வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்து கொள்ளுங்கள். ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு பரிசுத்த ஸ்தலம். அங்கு பிதாவாகிய தேவன் வாசமாக இருந்து தமது மக்களை சந்திக்கும் அவருடைய வாசஸ்தலமாக அது இருக்கின்றது. இரவும் பகலும் கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் தங்கியிருந்தது. தேவனுடைய மகிமை நகரும் போது இஸ்ரேலர் பயணம் செய்ய வேண்டும். வனாந்தரத்தில் இந்த முறையில்தான் தேவன் அவர்களை வழிநடத்தினார். இது ஒரு சாட்சியின் வாசஸ்தலம். அதாவது இதில் உடன்படிக்கை பெட்டியும் 10 கற்பனைகளும் பாதுகாக்கப்பட்டிருந்தது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தான் இரத்த பலியின் மூலமாக பாவ நிவாரணத்தை தேவன் அருள் செய்தார். இந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். முதலில் வெளிப்புற மதிலை கட்டினார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் சுவர் தொங்கு திரையினால் ஆனது. இந்த தொங்கு திரைகள் ஒவ்வொரு 5 முழ இடைவெளியில் வைக்கப்பட்டிருந்த தூண்களில் தொங்கவிடப்பட்டிருந்தது. 4 பக்கங்களிலும் மொத்தமாக 60 தூண்கள் பயன்படுத்தப்பட்டிருந்தது. ஆசரிப்பு கூடார அளவுகளை நாம் கவனிக்கும் போது வடக்கு பக்கம் 150 அடி, தெற்கு பக்கம் 150 அடி, கிழக்கு பக்கம் 75 அடி, மேற்கு பக்கம் 75 அடி. இது ஒரு தனிநபர் வெளியிலிருந்து எவ்வளவு எட்டி பார்த்தாலும் காண முடியாத அளவு உயரமாக இருந்தது. இவற்றின் உள்பகுதி பிரகாரம் என்று அழைக்கப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தின் வாசல் அதன் கிழக்கு பக்கத்தில் மாத்திரமே இருந்தது. இது 30 அடி. இளநீல நூல் மற்றும் இரத்தாம்பர நூலாலும், சிவப்பு நூலாலும், மெல்லிய பஞ்சு நூலாலும் சித்திரத்தையல் வேலைப்பாடுகளாக செய்யப்பட்டிருந்தது. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்புற விபரங்கள். இதன் ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், இவை அனைத்தும் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு நிழலாக இருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரத்தின் உயரமான மதில் அவநம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கின்றது. இவ்வுலகம் பாளையத்தின் நிலையாகிய அவிசுவாசமும் தேவனுடைய காரியங்களுக்கு குருடாக்கப்பட்ட நிலையிலும் உள்ளது. ஆசரிப்பு கூடாரத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்றால் கிழக்கு பக்கத்தில் உள்ள வாசலுக்கு வர வேண்டும் அல்லவா? இந்த வாசல் எதை குறிக்கின்றது? இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்குள் நுழைய பயன்படும் வாசல், கதவு, வழி என்பது இயேசு கிறிஸ்துவையும், அவர் மேல் வைக்கும் விசுவாசத்தின் மூலமே ஒருவன் தேவனுடைய காரியங்களுக்குள் பிரவேசிக்க முடியும் என்பதை குறிக்கின்றது. அடுத்தது மெல்லிய வெள்ளை பஞ்சு நூல் தொங்கு திரை என்பது கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் நீதியை காட்டுகின்றது. அடுத்ததாக வாசல் திரையில் இருந்த பல்வேறு நிறங்களில் உள்ள நூல்கள் இயேசு கிறிஸ்துவின் குணங்களை காட்டுகின்றது. முதலில் இளநீலம் இயேசு பிதாவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை சுட்டி காட்டுகின்றது. இரண்டாவது இரத்தாம்பரம். இவை இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கும் பொருளை தந்து உலக இரட்சகரான ராஜரீகத்தை குறிக்கின்றது. மூன்றாவது சிவப்பு, மற்றும் சிவப்பும் நீலமும் கலந்த கலவையான பர்பிள் கலர். இவை இயேசுவின் தகுதியை காட்டுகின்றது. அதாவது அவர் ராஜாதி ராஜாவாக இருப்பதை இது காட்டுகின்றது. சரி வாங்க, இப்போது ஆசரிப்பு கூடாரத்திற்கு வாசல் வழியாக உள்ளே போலாம். உள்ளே போனதும் இருப்பது வெண்கல பலிபீடம். இதை தகன பலிபீடம் என்றும் சொல்லலாம். சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு வெண்கல தகட்டினால் இது மூடப்பட்டிருந்தது. இதன் நீளம் 7.5 அடியும், அகலம் 7.5 அடியும், உயரம் 4.5 அடியும் கொண்டது. இவற்றில் தொடர்ந்து பலிகள் எரிந்து கொண்டே இருக்கும். இந்த பலிபீடம் எதற்கு அடையாளம் என்றால், என்றென்றைக்கும் மாற்ற முடியாத இயேசுவின் பலியை இது காண்பிக்கின்றது. அதாவது இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை இந்த உலகத்தின் இரட்சிப்புக்காக சிலுவையில் மரித்ததை இது காண்பிக்கின்றது. இந்த வெண்கல பலிபீடத்தை கடந்து ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக முன்னேறி செல்லும் போது அடுத்ததாக நம் கண்ணில் படுவது தண்ணீர் தொட்டி. இந்த தண்ணீர் தொட்டியானது வெண்கல பலிபீடத்திற்கும் ஆசரிப்பு கூடாரத்தின் உட்பகுதிக்கும் இடையே பிரகாரம் என்று அழைக்கப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. இது வெண்கலத்தால் செய்யப்பட்டது. இதிலுள்ள தண்ணீரினால் ஆசாரியர் மற்றும் லேவியர் தங்களுடைய கை கால்களை சுத்தம் செய்வது ஒரு வழக்கம். இதை செய்ய தவறினால் சாவது நிச்சயம். சரி, இதன் அர்த்தம் என்ன? இது எதை உணர்த்துகின்றது? இந்த வெண்கல தொட்டி வேதாகமத்திற்கும் தண்ணீர் தேவனுடைய வசனத்திற்கும் அடையாளமாக உள்ளது.
முதலில் அடிப்படை சத்தியத்தில் வசனத்தை பெற்றுக்கொண்டு அதை அறிந்து புரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கின்றது. இவ்வாறு வசனத்தினால் நம் இருதயத்தை நிரப்பும் போது நம்மில் உள்ள பாவங்கள் நம்மை விட்டு விலகுகிறது. லேவியர்கள் பிரகாரம் வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அடுத்தது ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியமான பகுதியை பார்க்கலாம். அதுதான் பரிசுத்த ஸ்தலம். இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்ல வேண்டும் என்றால் முதலாம் திரையை கடந்துதான் செல்ல வேண்டும். இது பரிசுத்த ஸ்தலத்துக்கான நுழைவாசலாகும். ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலை போலவே இந்த திரையும் நீலம், சிவப்பு, இரத்தாம்பரம் ஆகிய நிறங்களில் சித்திர தையல் வேலை செய்யப்பட்டிருந்தது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியன் மட்டுமே இதற்குள் செல்ல முடியும். இதன் அர்த்தம் என்னவென்றால், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுபவர்கள் எல்லாம் உள்ளே போக முடியாது. உண்மையாக இயேசுவை விசுவாசித்து கடைசி வரை அவரில் நிலைத்திருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கூட்டமாக இருப்பவர்களே அதற்குள் செல்ல முடியும். இதற்குள் நுழைந்தவுடன் நம் கண்ணில் படுவது வலது புறத்தின் வடக்கு பகுதியில் உள்ள சமூகத்து அப்பமுள்ள மேஜைகள் தான். இது சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டால் மூடப்பட்ட மேஜையாகும். இதன் மீது 12 புளிப்பில்லாத அப்பங்கள் 6 ஒரு பக்கமும் மற்றொரு பக்கத்தில் 6 அடுக்கப்பட்டிருக்கும். இவை பரிசுத்தமான புளிப்பில்லாத அப்பங்கள். இவற்றை 7 நாட்களுக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும். இவைகளின் விளக்கம் என்ன? இந்த அப்பம் தேவனுடைய வார்த்தையாகிய வேதாகமத்திற்கு அடையாளமாகும். தேவனுடைய வார்த்தையே ஆவிக்குரிய ஆகாரம். இந்த புளிப்பில்லாத அப்பம் என்பது சுத்தமான சத்தியங்களை குறிக்கின்றது. அடுத்ததாக இருப்பது பொன் குத்து விளக்கு. மேஜைக்கு எதிராக பரிசுத்த ஸ்தலத்தின் இடதுபுறத்தின் தெற்கே பொன்னினால் செய்யப்பட்ட எரிகிற 7 அகல்கள் கொண்ட ஒரு குத்துவிளக்கு இருந்தது. சூரிய ஒளி உள்ளே வராதபடி முழுவதும் மூடப்பட்டுள்ளதால் பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த குத்துவிளக்கின் வெளிச்சம் மட்டுமே இருந்தது. இந்த குத்துவிளக்கு ஒரே தண்டினால் செய்யப்பட்டதாகும். இந்த தண்டில் வலதுபுறம் 3 கிளைகளாகவும் இடதுபுறம் 3 கிளைகளாகவும் தண்டின் மேல் பகுதியில் ஒன்றுமாக மொத்தம் 7 அகல்கள் என்ற முறையில் இந்த குத்துவிளக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது. இந்த குத்துவிளக்குகள் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த எரிகிற பொன் குத்துவிளக்குகளுக்கு பிரதான ஆசாரியன் தாமே எண்ணெய் வார்த்து திரிக்கத்திரிக்கப்பட்டு அதை பராமரிக்க வேண்டும். இவ்விதமாக இந்த விளக்கின் வெளிச்சம் அவனின் முழு கவனத்திற்கும் பராமரிப்பிற்கும் உட்பட்டதாக இருந்தது. இவைகளின் விளக்கம் என்ன? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த பொன் குத்து விளக்கு பரிசுத்தமான நிலையில், அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையில் இருக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கு விசேஷமானதாக இருப்பதை அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறுகின்றார். அதுபோக இந்த அகல்களில் உள்ள எண்ணெயானது பரிசுத்த ஆவியை குறிக்கின்றது. அதில் இருந்து வருகிற வெளிச்சமானது பரிசுத்த ஆவியின் மூலம் பெறப்படும் சத்திய வெளிச்சத்தை குறிக்கின்றது. பிரதான ஆசாரியன் இந்த பொன் குத்து விளக்கை பராமரிப்பது நம் கர்த்தராகிய இயேசு பிரதான ஆசாரியராகவும் சபைக்கு தலைவராக இருந்து சபையை பாதுகாத்து பராமரிப்பதையும், சத்திய வெளிச்சமாகிய பரிசுத்த ஆவியை நமக்குள் தந்து நம்மை வழிநடத்தி கண்காணிப்பதையும் குறிக்கின்றது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போவதற்கு முன்பாக அதன் வாசலுக்கு முன்பாக ஒரு சிறிய தூபபீடம் இருக்கும். இது பொற்பீடம் எனவும் அழைக்கப்பட்டது. இந்த பொற்பீடத்தில் வெளியே உள்ள பலிபீடத்தில் இருந்து எடுத்த நெருப்பு துண்டை போட்டு அதில் தூப வர்க்கத்தை இட்டு புகை எழும்ப வேண்டும். அந்த புகை சுகந்த வாசனையாக பரிசுத்த ஸ்தலத்தை நிரப்பி பின்பு திரையை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லும். இவை பிதாவாகிய தேவன் அங்கீகரிப்பதை காண்பிக்கின்றது. இவைகளின் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடன் உடன்படிக்கை செய்த பரிசுத்தவான்களாகிய நமது அனுதின பலியாகும். இந்த தூப வர்க்கமும் நெருப்பு துண்டையும் போல உலகத்தாரால் நமக்கு வரும் துன்பங்களையும் இடரல்களையும் சகித்து நாம் முழு இருதயத்தோடு முன்னேறி செல்ல வேண்டும். அடுத்ததாக பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பிரிவை உண்டாக்கும் திரை பற்றி பார்க்கலாம். இது ஆசரிப்பு கூடாரத்தில் காணப்படும் 2வது திரையாகும். இதன் வழியாகவே ஒருவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இளநீல நூலும், இரத்தாம்பர நூலும், சிவப்பு நூலும், திரித்த மெல்லிய பஞ்சு நூல் ஆகிய இவற்றால் ஒரு திரை சிலையை உண்டு பண்ண வேண்டும். இந்த திரை சிலை மிக தடியாகவும் மிக கனமாகவும் இருக்க வேண்டும். இந்த திரை சிலை தான் எருசலேமின் தேவாலயத்தில் இருந்த திரை சிலையாகும். இதுதான் இயேசுவின் மரணத்தின் போது மேலிருந்து கீழாக கிழிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த திரையை கடந்துதான் வருடத்திற்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் பாவ நிவாரண பலியாக மிருகங்களின் இரத்தத்தை கிருபாசனத்தின் மேல் தெளிப்பார். இதன் அர்த்தம் என்ன? இந்த திரையில் பயன்படுத்தப்பட்டுள்ள நிறங்கள் வாசல், முதலாம் திரை மற்றும் 2ம் திரை ஆகிய 3 பயன்படுத்தப்படுவதை நாம் காண்கின்றோம். இந்த 3 திரைசீலை நிறங்களிலும் இயேசு காண்பிக்கப்படுகின்றார். கிறிஸ்தவ வளர்ச்சியில் ஒவ்வொரு கிறிஸ்தவனையும் இயேசுவே முன்னின்று வழிநடத்துகின்றார். முதல் திரை, இது விசுவாசியின் முதல் நிலை. இயேசுவே வழி வாசல். 2ம் திரை, அவரை பின்பற்றுபவராகும் நிலை. இயேசுவே சத்தியம். 3ம் திரை, அவரில் நிலைத்திருக்கும் நிலை, ஜீவனடைதல். இயேசுவே ஜீவன் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக இருப்பதுதான் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்.
இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் மிக முக்கியமான இடம். இதை பரிசுத்தத்தில் பரிசுத்தம் என்றும் அழைக்கலாம். இவற்றின் அளவு 15 அடி நீளம், 15 அடி அகலம், 15 அடி உயரமாகும். இதன் உள்ளே ஒரு பெட்டி செவ்வக வடிவில் சித்தி மரத்தினால் செய்யப்பட்டு பொன் தகட்டினால் மூடப்பட்டிருந்தது. அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்குள் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரமும் ஆரோனின் தளிர்த்த கோளும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன, அது எப்படி தொலைந்தது என்பதை பற்றிய ஒரு ஃபுல் டாக்குமெண்ட்ரி வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது, பின்னர் பார்த்து கொள்ளலாம். இந்த ஆரோனின் தளிர்த்த கோல் ராஜரீகமான ஆசாரிய ஊழியத்திற்கு தேவன் கிறிஸ்துவை தெரிந்து கொண்டதை குறிக்கின்றது. அடுத்ததாக மன்னாவின் பொற்பாத்திரம் அழியாத ஜீவனாகிய இயேசுவின் தெய்வீக நிலையை குறிக்கின்றது. உடன்படிக்கை பெட்டியின் மேல் இருக்கும் 2 கேருபீன்கள் தேவனுடைய 2 முக்கிய குணங்களாகிய அன்பு மற்றும் வல்லமையை குறிக்கின்றது. இந்த 2 கிருபாசனத்தை நோக்கி இருப்பதும் பரப்பதற்கு ஆயத்தமாக இருப்பதும் கிறிஸ்துவின் பலியின் மூலம் பாவ நிவாரண திட்டம் நிறைவேறும் வரைக்கும் தேவனுடைய அன்பு மற்றும் வல்லமை வெளிப்பட காத்திருப்பதை குறிக்கின்றது. இறுதியாக ஷெக்கின்னா மகிமையானது பரலோக பிதாவின் தெய்வீக பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்கின்றது. இதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் அமைப்பும் அதற்கு பின்பாக இருக்கும் ஆவிக்குரிய அர்த்தமும். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தேவனுடைய மக்களின் ஆசாரியர் இயேசு கிறிஸ்துவே. அவர் தமது மரணத்தின் மூலம் புதிய உடன்படிக்கையை உண்டாக்கினார். அவர் தம்மை பரிபூரண பலியாக அவரை ஒப்பு கொடுத்தார். நமது சார்பாக தேவனுடைய சமூகத்தில் சென்று நம்முடைய இரட்சிப்பை பூரணப்படுத்துகின்றார். நாம் தேவனை கிட்டி சேர நமக்கு இயேசு இடம் உண்டாக்குகின்றார். ஆசரிப்பு கூடாரம் பற்றிய டாக்குமெண்ட்ரி வீடியோ இதோடு முடிந்தது. இது போல மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியங்களையும் அறிய பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலை அறிமுகம் செய்யுங்கள். எங்களோடு இணைந்திருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.